வணக்கம். என் பெயர் டாக்டர் மணிகண்டன் சுகுமார், சேலம். நான் வந்து ஏவிஎஸ் சொன்னமகால் ஜுவல்லரி, த பிக்கஸ்ட் கார்பரேட் ரீட்டைல் இன் ஜுவல்லரி சவுத் இந்தியா. அதில் வந்து என்னோட டெசிக்னேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டெபுட்டி ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேஷன். நான் வந்து வேர்ல்ட் ஸ்கில் கவுன்சிலில் வந்து எஃபிஷியன்சி மாஸ்டர் அவார்ட் அப்படின்ற கேட்டகரியில் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அவார்டு வந்து அப்ளை பண்ணியிருக்கிறேன். ஸோ எனக்கு வந்து 21 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் வெர்டிக்கலில் இருக்கு. இது தவிர நான் வந்து அறம் செய்ய விரும்பு அப்படின்னு கட்டளை மூலியமா சாதனையாளர் விருந்தும் நேஷனல் ப்ரைட் அவார்டு நியூ டெல்லி அது மூலியமா வந்து பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அவார்டும் வாங்கியிருக்கிறேன். ஸோ இப்போ நான் எங்க டிபார்ட்மெண்ட், எங்களுடைய கன்சல் வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அதுல அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்ற டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு மேஜர் ரோல் நாங்கள் வந்து பிளே பண்றோம். அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் நான் வந்து லீட் பண்றதுக்கு முன்னாடி சில விஷயங்கள், சில ஸ்கில்ஸ் வந்து நான் டெவலப் பண்ணிக்கிட்டேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா லீடர்ஷிப் ஸ்கில், டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்கில்ஸ் வந்து நாங்கள் டெவலப் பண்ண மூலியமா இப்போ என்னுடைய லீடர்ஷிப்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வெர்டிகல்ஸ் வந்து ரன் ஆகுது. ஸோ அந்த வெர்டிகல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இதுல உங்களுக்கு நாங்கள் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். நெகோசியேஷன், டைரக்ஷன், பட்ஜெட்டிங் அண்ட் காஸ்ட் அனலைசிங், ஆபரேஷனல், விஷுவல் மெர்ச்சன்டைசிங், வேர்ஹவுஸ் மேனேஜ்மெண்ட், டிரான்ஸ்போர்ட் அண்ட் லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட், அசட் மேனேஜ்மெண்ட், ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் பிளானிங், ஆர்கனைசிங், கமாண்டிங், கோஆர்டினேட்டிங், சப்ளை ஹவுஸ் மெயின்டெனன்ஸ் மேனேஜ்மெண்ட், 5S ஈவென்ட் மேனேஜ்மெண்ட், எலக்ட்ரிக்கல் மேனேஜ்மெண்ட், CSR, ஹவுஸ் கீப்பிங், பேண்ட்ரி, வெண்டார் மேனேஜ்மெண்ட், ஃபயர் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், பேக்கிங் மெட்டீரியல்ஸ், அட்மின் R&D, ப்ராப்ளம் சால்விங், ஷோரூம் ஆடிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெர்டிகல்ஸ் எல்லாமே என்னோட லீடர்ஷிப்ல தான் வந்து என்னோட கன்சர்ன்ல என்னோட டிபார்ட்மெண்ட்ல நடந்துட்டு இருக்கு. ஸோ இதையும் தாண்டி நாங்கள் வந்து 5S அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாப்பனீஸ் மெத்தட் வந்து இன்ட்ரோடக்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால எங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து நாங்கள் கண் கூட பார்த்துட்டு இருக்கோம். அந்த 5S அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இயர்ஸ் வந்து ஷார்ட் அப்படின்றது வந்து கீப் ஒன்லி வாட் இஸ் யூஸ்ட், ரிமூவ் ஆல் அன்னெசரி ஐட்டம்ஸ், ரெட்டாக் ஆல் அன்யூஸ்ட் ஐட்டம்ஸ் அண்ட் ஸ்டோர் ஃபார் மேனேஜ்மெண்ட் ரிவ்யூன்றது ஃபர்ஸ்ட் இயர்ஸ். செகண்ட் இயர்ஸ் பாத்தீங்கன்னா செட் இன் ஆர்டர், செட் இன் ஆர்டர் வந்து எ பிளேஸ் ஃபார் எவ்ரிதிங் அண்ட் எவ்ரிதிங் இன் இட்ஸ் பிளேஸ், ஈஸி ரிட்ரிவல் ஃபார் ஆல் ஐட்டம்ஸ், கிளியர் விசுவலைசேஷன் ஆஃப் ஆல் எக்யூப்மெண்ட்ஸ். நம்பர் 3 வந்து ஷைன், டெய்லி செக்கிங் அண்ட் கிளீனிங் ஆஃப் ஆல் ஏரியாஸ், ensuring all areas are always safe to work in, standards are continuously maintained by everyone. Number 4 on this standardization, implement effective policy, procedures and routine, ensure all team members are regularly trained, short, set in order and shine become habit. Sustain அப்படின்னா work together as a team to deliver what is expected, continue the cycle of the increment, maintain the policy, procedures and routine. இதுதான் 5S உடைய meaning. இப்போ என்னுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா 13 மெம்பர்ஸ் வந்து நான் என்னுடைய டீம்ல இருக்கிறாங்க. ஸோ ஐ ஆம் த லீடிங் ஆஃப் த டீம். இதெல்லாமே என்னோட டீம் மெம்பர்ஸ், மொத்தம் 13 பேர் இருக்கிறாங்க. இதுதான் என்னோட டீம் சார்ட், அட்மினிஸ்ட்ரேஷனோட டீம் சார்ட். இது வந்து பாத்தீங்கன்னா எங்களோட மேனேஜ்மெண்ட், சேர்மேன், டைரக்டர், மேனேஜிங் டைரக்டர், ஜாயிண்ட் டைரக்டர் அண்ட் டைரக்டர்ஸ் அண்ட் டைரக்டர். ஸோ இவங்க தான் எங்களோட மேனேஜ்மெண்ட். இவங்களுக்கு இவங்களோட லீடிங்ல தான் நான் வந்து செயல்படுறேன். ஸோ 5S வந்து எப்படி அப்படின்னு எப்படி நாங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு ஷார்ட்டாக லைவ் டெமோ வந்து காட்டுறேன் உங்களுக்கு. பாஸ், ஓகே. இப்போ நம்ம 5S வந்து 5S ஃபர்ஸ்ட் இயர்ஸ் வந்து நம்ம ஷார்ட் அப்படின்னு பார்த்தோம். ஷார்ட்னா என்ன, அப்புறப்படுத்துதல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்புறப்படுத்துதல் என்ன, நமக்கு தேவையில்லாத பொருட்கள் வந்து தேவையில்லாத இடத்துல இருந்து நம்ம அப்புறப்படுத்தணும். நம்மளுடைய கன்சர்ன்ல ஒரு இடத்துல தேவையில்லாத பொருட்கள் எடுத்தாலே நம்மளோட இடத்துல நம்ம இடம் வந்து நிறைய சேமிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நாங்கள் எங்களோட டிபார்ட்மெண்ட்ல நாங்கள் பழைய பொருள் புது பொருள் நெக்ஸ்ட் 5S வந்து பார்த்துட்டு வந்து செட்டின் ஆர்டர். செட்டின் ஆர்டர்னா வகைப்படுத்துகிறேன். இப்போ இங்கே வேர்ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய திங்ஸ், நிறைய பேக்ஸ், காம்ப்ளிமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ் நம்மகிட்ட வருது. இதெல்லாமே நாங்கள் பார் கோடு போட்டு கியூசி பார்த்து பார் கோடு போட்டு இந்த இடத்துல தான் நாங்கள் வகைப்படுத்துவோம். இதுதான் செட்டின் ஆர்டர். ஒவ்வொரு ரேக்குக்கும் அதோட டெசிக்னேட்டட் ஏரியாஸ் கொடுத்து அந்தந்த ரேக்கில் அந்தந்த பொருள் வைக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் டெசிக்னேட் பண்ணுவோம். இது ஈஸியாக எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ரேக் நம்பர் கொடுத்துருக்கோம். ரேக் 7 13 15 15
அப்படின்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா. இதனால நமக்கு வந்து ஈஸியாக சிஸ்டமேட்டிக்கில் எந்தெந்த ரேக்கில் என்னென்ன ஐட்டம் இருக்குங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கு. ஸோ இப்போ எல்லாமே அது அதாவது அதாவது திங்ஸ் வந்து அந்தந்த உடைய ரேக்லேயே வந்து எக்ஸாக்டாக இருக்கும். நம்பர் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா ஷைன். ஷைன்ன்றது வந்து நம்மளோட இடத்துக்கு அதுக்கு முன்னால் டெசிக்னேட்டட் ஏரியாவில் அதாவது திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு நீட்டாக ஃப்ளோர் வந்து எப்பயுமே நீட்டாக வச்சுக்கிறது தான் ஷைன். ஃப்ளோரையும் நீட்டாக வச்சுக்கணும், உள்ளே இருக்கிற அந்த திங்ஸ் எல்லாமே கரெக்டாக அடிக்கிருக்கிறாங்களா என்னன்றது கரெக்டாக வச்சுக்கிறது ஷைன். ஃபோர்த் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டைசேஷன், தரப்படுத்துதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தரப்படுத்துதல் அப்படின்னா எங்களுடைய கன்சர்னில் வந்து பார்த்தீங்கன்னா கியூசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. கியூசி ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக் வந்து கரெக்டாக இருக்கா, ஜிப்பு கரெக்டாக இருக்கா, மெட்டீரியல் கரெக்டாக இருக்கா, லோகோஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தரம் பிரிப்பாங்க. இது வந்து கியூசி ஏரியா. ஒன்ஸ் கியூசி முடித்த பிறகு இந்த பேக்ஸ் வந்து அப்படியே பார் கோடுக்கு போகும். பார் கோடு அப்படின்றது நம்ம வந்து எவ்வளோ பேக்ஸ் வந்துருக்கு, எவ்வளோ பேக்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கோம்னு சொல்லி கணக்கில் எடுத்துக்கிறதுக்காக இந்த பார் கோடிங் போடுறாங்க. ஸோ அது வந்து பார் கோடிங் ஏரியா. சஸ்டைன் நம்ம வந்து ஃபோர் இயர்ஸ் கீழே பார்த்துட்டோம். ஃபிஃப்த் இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்டைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சஸ்டைன் அப்படின்னா என்னது, நம்ம செய்யக்கூடிய வேலையை கண்டினியூஸ் ப்ராசஸாக செய்யறது தான் சஸ்டைன். சும்மா நம்ம செய்கிற வேலையை ரெண்டு நாள் மூணு நாள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் விட்டோம் அப்படின்னா திரும்பி ஃபர்ஸ்ட் இயர்ஸ்லேருந்து தான் ஆரம்பிக்கும். நம்ம ஃபோர் இயர்ஸ் கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபிஃப்த் இயர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்டே இருக்கா அப்படின்றது செக் பண்ணுறது தான் ஃபிஃப்த் இயர்ஸ். இந்த ஃபைவ் இயர்ஸ் நாங்கள் பண்ணனால எங்களுக்கு கிடைச்ச பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா செய்யும் வேலையில் தூய்மையும் நேர்மையும் நாங்கள் பார்த்தோம். செய்யும் வேலையில் தூய்மையும் நேர்மையும் பார்த்தோம். எடுத்த பொருளை அந்த இடத்துல தான் வைக்கணும் அப்படின்ற ஒரு ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு வந்தோம். அதுதான் வந்து சொல்லுவாங்க எ பிளேஸ் ஃபார் எவ்ரி திங் இன் இட்ஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைவ் இயர்ஸுடைய தாரக மந்திரமே அதுதான். ஸோ அதை வந்து நாங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம். அதுக்கப்புறம் ஃபைல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த ஃபைலிங் வந்து ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபைவ் இயர்ஸில் வந்து எப்படி ஃபைல் மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஃபைல் மேனேஜ்மெண்ட் பண்ணுற சிஸ்டம் இந்த ரேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் வந்து அதாவது ஒவ்வொரு டிவிஷனுக்கும் ஒவ்வொரு கலர்ஸில் இருக்கு. ஸோ இந்த ஃபைல் எடுத்தோம் அப்படின்னா நம்ம இங்கே தான் வைக்கணும் அப்படின்றது ஒரு ஈஸி இண்டிகேட்டராகவும் இருக்கு. ப்ளஸ் ஒவ்வொரு ரேக்லையுமே அந்த நம்பர்ஸுமே இருக்கும். ஸோ ஈஸியாக நம்ம எங்கே எடுக்கிறோமோ அந்த இடத்துல வைக்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டூல் இருக்கு. இல்லை பாருங்க மூணு ரேக்லையும் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவோம். ஈஸியாக வந்து நம்ம ஃபைல்ஸ் எடுக்கிறதுக்கு அல்பாபெட்டிக் ஆர்டரில் லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து அட்மின் ஜென்ரல் ஃபைல்ஸ் எடுக்கணும் அப்படின்னா கபோர்ட் பியில் வந்து 28 ஃபைலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸ். ஸோ இது ஃபைல்ஸ் உடைய லோகோ நாங்கள் ரெடி பண்ண எங்களுடைய ஏரியாவுக்காக ஃபைல்ஸ் லோகோ நாங்கள் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஃபைல்ஸ் ஷார்ட் செட்டின் ஆர்டர் சைன் இங்கே ஆக்சுவலாக ஸ்டாண்டர்டைசேஷன் வரும். நாங்கள் ஏவிஆர் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டாலிட்டி மோட் அப்படின்றனால சர்வீஸுன்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம். அப்புறம் சஸ்டைன் இதுதான் எங்களுடைய லோகோ. எ பிளேஸ் ஃபார் எவ்ரி திங் இன் இட்ஸ் பிளேஸ்ன்றது எங்களுடைய டீம் லோகோ. இது ஆக்சுவலாக ஆனுவல் பிளானர் ஆஃப் 2024. எங்கள் டிபார்ட்மெண்ட்டு ஒவ்வொரு மாதமும் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயே வந்து ஷார்ட்கட்டில் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இப்போ வந்து ஜூன் மாதத்தில் இருக்கிறாங்கன்னா ஜூன் மாதத்தில் முக்கியமான வேலைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷெட்யூலில் வந்துடும். ஸோ இது வந்து டைம் இன்டர்வல்ஸ் ஆஃப் தி கலர் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க, டிக் அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து எத்தனை நாள்க்குள்ள நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்றது டைம் இன்டர்வல்ஸ் ஆஃப் தி கலர் கோட். இது வந்து அட்மின் டெய்லி ஒர்க் ரொட்டீன், காலையில் 9:40 வந்தாங்கன்னா 7:00 வரைக்கும் என்னென்ன ஒர்க் இருக்குது அப்படின்றது அவங்களுடைய ரொட்டீன் ஒர்க். இது சைன் போர்ட் ஸ்ட்ராட்டஜியோடைய சார்ட். இது எங்களுடைய அவார்ட்ஸ், வாங்கின அவார்ட்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா அறம் செய்ய விரும்பு அப்படின்ற கட்டளை மூலிமா சாதனங்கள் விருது வாங்கியிருக்கேன். ஸோ அதுக்கு உண்டான அவார்ட் ப்ளஸ் வந்து நேஷ்னல் ப்ரைட் அவார்டு வாங்கியிருக்கிறேன். அதுக்குண்டான சர்டிஃபிகேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிஐஇ மூலிமா ஃபைவ் எஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்காக ஒரு அவார்டும் ஒரு சர்டிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க. ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் டாக்டரேட் வாங்கியிருக்கிறேன். அப்புறம் வந்து இந்தியன் இன்ஸ்டிட் ஆஃப் இன்டெகிரேட்டட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் ரிசர்ச்சில் வந்து பிஹெச்டி இன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வாங்கியிருக்கிறேன். இதுதான் என்னுடைய ஒர்க் பிளேஸ், இது என்னுடைய கேபின். ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை வாட்ச் பண்ணிக்கலாம்.